தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். போலி ஆவணம் தயாரித்து நிலம் அபகரித்த விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி அமுதா 3 நாட்களில் சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார்குடி கர்த்தநாதபுரத்தைச் சேர்ந்த ரோஸ்லின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த மனுவில், எனது மாமியார் ஞானாம்பாள் உயிரோடு இருக்கும் போதே அவர் இறந்துவிட்டதாக போலியான இறப்பு சான்றிதழ் தயாரிக்கப்பட்டுள்ளது. தனக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிரவுண்ட் நிலத்தை அபகரித்து மோசடியான கிரயப்பத்திரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் அதிமுகவை சேர்ந்த சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி அமுதாவுக்கு தொடர்பு உள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. மேலும் ஊராட்சி மன்ற தலைவி அமுதா தலைமறைவாக உள்ளதால் அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அமுதா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்ஷு சுலியா மற்றும் பிபி வராளே அமர்வு ஊராட்சி மன்ற தலைவி அமுதா 3 நாட்களில் சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.